சார் டாக்டர் ஆர் கிஷோர்குமார் ஃப்ரம் ராணிப்பேட். ஸோ நான் வெட்டினரி டாக்டராக ஒரு 10 வருஷம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நிறைய ராட்வீலர்ஸும் வந்து நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ராட்வீலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க, ஆவடியில் சென்னையில் ஒரு பையனை வந்து ராட்வீலர் வந்து கேட்டை திறந்துக்கிட்டு வந்து ரோட்டில் போகும்போது ரொம்ப மோசமாக கடித்து தலையில் எல்லாம் நிறைய காயத்தை ஏற்படுத்தி அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு, ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து டிவி சேனல்லையும் சோஷியல் மீடியாவிலையும் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த லகரம் சேனல் சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, முடிந்த அளவுக்கு வந்து ராட்வீலர் வளர்க்கணுன்னாக்க உங்கள் வீடு வந்து பக்காவாக ஒரு காம்பவுண்டோடு இருக்கணும். ஸோ அந்த காம்பவுண்டோடு உள்ள வீட்டில் நீங்கள் வச்சு வளர்க்கும் போது வெளியே வாக்கிங் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த காம்பவுண்டோடு இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஏரியாவை, காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு ஏரியாவை செப்பரேட் பண்ணி, ஸோ அந்த ராட்வீலரை வளர்த்திங்கனாக்க உங்கள் விருந்தாடி வரும்போதோ வேறு யாராவது உங்கள் வீட்டுக்கு புது ஆளுங்க வரும்போதோ கடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இடம் இல்லாமல் வந்து டெய்லி வந்து வெளியே வாக்கிங் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ராட்வீலர் வந்து வளர்க்காதீங்க. ஸோ இந்த என்னுடைய சேனல்லையும் கடந்த 10 ஆண்டுகளாக நிறைய வீடியோ என்னுடைய புத்தகம் எல்லாத்துலேயும் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ராட்வீலருங்கிற ஒரு ப்ரீடு வந்து ஜெர்மனியில் வந்து மாடுகளை மேய்ப்பதற்காகவும் அந்த புச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க வண்டியை இழுக்கிறதுக்காகவும் உருவாக்குனாங்க. இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரீடு. இதோட தலையை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஸ்கல்லெல்லாம் பெருசாக இருக்குது, இந்த மொலாசர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஜா பவர்னு சொல்லக்கூடிய ஜாடை அந்த மசில்லாம் பார்த்தீங்கன்னா தாடையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஜாஸ் எல்லாம் ஒரு கடி கடிச்சிச்சுனாக்கா அது லாக்கு எடுக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். மற்ற நாய்கள் மாதிரி ஒரு கடியில் விடாது, பிடிச்சிச்சின்னா அந்த லாக்கை எடுக்கிறதுக்கே 15 நிமிஷம் ஆகும். அதோட ஜா பவர் ரொம்ப அதிகம், ஒரு 380 lb/sq in இருக்கும். ஸோ நம்ம கை போனில் முன்னங்கையெல்லாம் பிடிச்சிச்சின்னா அப்படியே நொறுங்கிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பைட்டிங் ஃபோர்ஸ் வந்து இந்த ராட்வீலருக்கு இருக்கும். இதை ஒன் மேன் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு தான் வந்து நல்லா உபயோக பண்ணோம், அடுத்து வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும். ஸோ ஓனரையெல்லாம் வந்து இது கடிக்காது. ஸோ அவரை யாராவது திட்டுறாங்க வெளியே எடுத்துகிட்டு போகும்போது அதோட கண்ணை யாராவது பார்த்தாங்கன்னா சண்டைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றதா அந்த நாய்களோட உலகத்தில் அதோட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். கண்ணை வந்து யாராவது ஒரு குழந்தை வந்து தொடர்ந்து பார்க்குது அப்படின்னா ஸோ அதை போய் கடிக்க வாய்ப்பு இருக்குது. சண்டைக்கு கூப்பிடுதுன்னு நினச்சிக்கிட்டு போய் கடிக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரீடிங் டைமில் இந்த டாக் வந்து எப்போ வந்து ப்ரீடிங் டைமில் இருக்குதோ, அதுவும் ஈஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய டைமில் இருக்கும்போது வேறு யாராவது போய் அந்த ஃபீமேலை டச் பண்ணால் மேலுக்கு பிடிக்காது. புது மேலாக இருந்தாலும் சரி, புதுசாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்த மேலாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் உள்ள மேலாக இருந்தாலும் சரி, நீங்கள் போனீங்கன்னாக்க அந்த ஃபீமேல்கிட்ட போனீங்கனாலே குறுக்கு வந்து இன்னும் உங்களை தடுக்கும், அவ்வளோ சீக்கிரம் டச் பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தர், அதாவது ரொம்ப பப்பியிலேருந்து வளர்த்த ஒரு மேல் ஓனராக இருந்தார்னா அவர் இருந்தால் மட்டும்தான் கண்ட்ரோல்டாக இருக்கும். இந்த ராட்வீலர் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்கும்போது குட்டியிலேருந்து வாங்கி வளங்க, 10 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அமைதியாக இருக்கும், பயந்தாங்கொழியாட்டாக இருக்கும். 10 மாதத்துக்கு அப்புறம் அதோடய கேரக்டர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் 12 மாதம் ஆகிடுச்சினாலே அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நாய்ங்களை பார்த்தா குறைக்கிறது, புது ஆளுங்களை பார்த்தா குறைக்கிறது, மிரட்டுறது, அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அதோட பிஹேவியர் வந்து அந்த துணிச்சல் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ 10 மாதத்துக்கு அப்புறம் தான் இதோட கேரக்டர்லாம் நிறைய சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் லெவல்லாம் அதிகமாகும்போது டெஸ்டோஸ்டெரான் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ஒரு 10 ராட்வீலர் குட்டி போட்டதுக்கப்புறம் அதோட கார்டிங் சென்ஸு, பொறுப்புணர்ச்சி எல்லாம் அதிகமாகும். ஏஜ் ஆக ஆக அதோட துணிச்சல் அதிகமாகும். கண்டிப்பாக வந்து குட்டி போட்டப்போ உங்களை உள்ளேயே விடாது. குட்டியிலேருந்து வளர்த்தா மட்டும், உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் குட்டியை வந்து தொடுறதுக்கு விடும், உள்ளே அலோவ் பண்ணும், அந்த ரூமுக்குள்ளே விடும். நீங்கள் அடல்ட் எடுத்துகிட்டு வந்து மற்ற ப்ரீட் மாதிரி, லேப்ராடார் மாதிரி நிறைய ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்காக இதை சொல்கிறேன். ஸோ போய் குட்டி போட்டோடனே கையை வச்சிங்கெல்லாம் செம கடி கடிக்க வாய்ப்பு இருக்குது. ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் பீக்கில் இருக்கிறதுனால அந்த நேரம் ஒரு ஆளை கொள்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு மோசமாக ஃபீமேல் டாகே கடிக்கும். ஆடு மாடுகளை எல்லாம் கடிக்க வாய்ப்பு இருக்குது. கடிக்கிறதுனா சாதாரணமாக கடிச்சிட்டு விடாது. ஸோ ஒரு மாட்டை கூட ஒரு ராட்வீலர் தனியாக வந்து கடித்து சாகடிக்கிற அளவுக்கு அதோடய பவர் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங் எடுக்கும்போது, ஸோ அதுக்கு பிடிக்காத சில செயல்களை யாராவது செய்கிறாங்க, அதோட கண்ணை வந்து யாராவது ரொம்ப நேரம் பார்த்தாலே அதை சேலஞ்ச் பண்ணுறதா இருக்கும், சண்டைக்கு வாங்க கூப்பிட்றதா, அதோட நாய்களோட லாங்குவேஜில் அந்த மீனிங் அதுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்கள கடிக்க போகும், யாராவது கையை ஓங்குறாங்க, இல்லை அவங்கள வந்து திட்டுறாங்க. அடுத்து வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து எப்படி இருக்க தம்பி அப்படின்ட்டு, இல்லை எப்படா இருக்க அப்படின்னு முதுகில் தட்டும் போது உங்களை அடிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு கடிக்க வாய்ப்பு இருக்கு. ராட்வீலரை பொறுத்த வரைக்கும் 2 வயசு ஆகிடுச்சுனாலே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் நல்லது, அதுக்கு நல்ல காம்பவுண்ட் இருக்கணும். வெளியே வாக்கிங் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற குழந்தைகளையோ மற்றவர்களையோ
அல்லது ஆடு மாடுகளையோ மற்ற நாய்களையோ வந்து கடித்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு பக்காவான ஒரு காம்பவுண்டோட ஒரு இடம் இருக்குன்னா தாராளமாக அந்த ராட்வீலரை வளர்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடு வந்து ஜெர்மனியில் வந்து அங்கே தான் வந்து இந்த ப்ரீடை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இன்னைக்கு பரவி இருக்குது. ஸோ மீடியாவில் எல்லாம் நிறைய நாடுகளில் இதை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லை. ஸோ ஒரு சில நாடுகளில் தான் பண்ணியிருக்காங்க. யூரோப் கண்ட்ரீஸில் எல்லா நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ராட்வீலர் அதிகமாக வளர்க்குறாங்க. ஸோ அங்கே எல்லாம் நிறைய இன்டர்நேஷ்னல் ஷோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக் ஷோவில் வந்து நிறைய ராட்வீலர்ஸ் வரும். அதே மாதிரி ஜெர்மன்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஏடியா கேக்கங்கள்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் ராட்வீலர் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக பல 800களிலிருந்தே நிறைய பேர் ப்ரீட் பண்ணி அதை வந்து ட்ரெடிஷ்னலாக அதை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவிலையும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கிலீஷ் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய யூகே எல்லா நாடுகளையும் இந்த ராட்வீலரை வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒருத்தர் தான் வளர்த்தா அது உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப வீக்கான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னாக்க வளர்ந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்கிறதை எல்லாம் ஒபே பண்ணாது. அதுக்கு தெரியும் அது நம்ம ஓனர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மென்டாலிட்டி உள்ளவரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் உங்கள்கிட்ட அது வந்து ஒபே பண்ணும். ஸோ ராட்வீலருக்கு வந்து ஓரளவு நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் உள்ள பீப்புளை கொஞ்சம் பயம் உள்ளாங்கன்னா கண்டிப்பாக அதை வளர்க்காதீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பெட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா ராட்வீலர் வந்து வாங்கி வளர்க்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த ராட்வீலரோட சைக்காலஜியோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கணுன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ராட்வீலரை வளர்க்கும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கிறது தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்.